நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டோடைய பேஸ்மெண்ட் செட் பண்ணி முடிச்சிட்டோம். பாக்கி செட்டப்லாம் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃப்ளக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நெட் எல்லாத்தையுமே நான் நேற்றுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக நம்ம நெட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓப்பனிங். ஆக்சுவலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. பேஸ்மெண்ட்டை லைட்டாக ஒன்று டைட் பண்ணிவிட்டு இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய பாக்கி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய பாக்கி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃப்ளக்ஸ் கிளியாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக தண்ணியை ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு புதிய ஃப்ளக்ஸ் டேங்க் வச்சு அதை எப்படி கண்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். குழவி கூடு. நம்ம டேப் எடுத்துருக்கோம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி நம்ம இதை முதல்ல மெஷர் பண்ணணும். நம்ம ஃப்ளக்ஸை கட் பண்ணணும். அதனால் முதல்ல இது எவ்வளோ வருது, இந்த சைடும், அப்புறம் இந்த பேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு, இந்த டோட்டல் லென்த்தை எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லென்த்தையும் நம்ம எடுக்கணும். இந்த இதில் 7 அடி எடுக்க வேண்டியது இருக்குது இந்த பிரித்து. ஆக்சுவலாக இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 அடி எடுக்க வேண்டியது இருக்குது. சைடுடைய அளவையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவு கட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஏறி இறங்கி இல்லைனா அது திகையாமல் போயிடும். இனி நம்ம ஃப்ளெக்ஸை கட் பண்ணிட்டு வரலாம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே முதல்ல கொஞ்சம் நிறைய வேஸ்ட்டான அந்த வேஸ்டஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த சாக்கு அதெல்லாம் போட்டு இந்த சைடை ஃபஸ்ட்டு சரி பண்ண போகிறோம். சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃப்ளெக்ஸ் எல்லாம் போடலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபுல்லாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கணும். ஏன்னா நம்ம இது லீக் ஆகக்கூடாது. லீக் நம்ம ஏதாவது க்ளீன் பண்ண இறங்கணும் அப்படின்னா லீக் ஆயிரும். ஆல்ரெடி இது கொஞ்சம் குவாலிட்டிலெஸ் ஃப்ளக்ஸாக இருக்குது. ஸோ நான் இதை 2 லேயராக தான் போட போகிறேன். ஸோ அதில் முதல் லேயரை நம்ம இப்போ போட்டுடலாம். இது நம்ம இதுக்கு செகண்ட் லேயர் போட போகிறோம். அதில் தான் சின்ன ஹோல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் தான் ஹோல் கம்மியாக இருக்குது, அதில் கொஞ்சம் ஹோல் இருக்குது. சரி, நம்ம அதை எம்சிஎல் போட்டு எப்படி அதை அடைச்சிடலாம். ஸோ நம்ம இதை ஃபில் பண்ணலாம். அடுத்த லேயரை போடலாம். ஃப்ளக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஃபில் பண்ணலாம். அப்போ தான் இந்த மடக்கெல்லாத்தையும் நிமுக்க முடியும், இல்லைனா நிமுறாது. ஸோ நம்ம முதல்ல தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இனி பாக்கி வேலையை பண்ணலாம்.
சைடில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மள்கிட்ட இருந்த தண்ணியை நான் ஃபில் பண்ணிட்டேன். இனி நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு எல்லாத்தையுமே ஒன்று மடக்கி கல் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா இது உள்ளே போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று இது கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம இதை நீ சைடை மடக்கலாம், மடக்கி ஒவ்வொரு கல் ஏதாவது எடுத்து வைக்கணும். இப்போ ஜஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் கம்பு மடக்கி வச்சுருக்கோம். இனி இந்த சைடில் கல் ஏதாவது வச்சா தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம சைடில் கல் வைக்கணும். ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இனி இதில் இது எப்படி கண்டிஷன் பண்ணுறது அப்படின்னா, இதில் நம்ம மாட்டு சாணம் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா, ஒரு நைட் அப்படியே விட்டோம் அப்படின்னா அதில் நல்ல பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீன் விட்டோம்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த மாட்டு சாணங்கிறது இல்லை. அது இன்னொரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் எதையாவது அப்லோட் பண்ணுறேன். இதில் முதல்ல லீக் இருக்கா அப்படிங்கிறத, இது தண்ணி நிற்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணும்போது அதோடைய லீக்கேஜ் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். தண்ணியை பார்த்தீங்கன்னா இதை நம்ம தூக்கி இதை மாற்றிட்டு திருப்பி தண்ணி எடுக்கும்போது ரொம்ப நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம ஈஸியான பண்ணுவேன், இந்த மாதிரி தானாகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா இதிலே இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும், தண்ணி வேஸ்ட் ஆகாது. இதில் என்னென்ன மீனும் விட போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.